வெல்கம் பேக் டு விடிகே ஃபோட்டோகிராஃபி. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி கொஞ்ச நாள் பார்த்தோம், அப்புறம் அவுட்டோர் போர்ட்ரேட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம், அப்புறம் ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வேற ஒரு வெரைட்டி கொடுக்கறதுக்காக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்கலாம். ஓகே, எடுத்து மாட்டிட்டேன். சரி, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபினா முதல்ல என்ன, அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? மேக்ரோ ஃபோட்டோகிராஃபின்னா இப்போது உங்களால் சாதாரண லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாத தூரத்தில், அதாவது ரொம்ப கிட்ட போய் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சப்ஜெக்டை, அதுதான் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. இது வந்து சாதாரண டேர்ம், ஓகே, சாதாரண எக்ஸ்பிளனேஷன் இது. ஆனால் ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னாக்கா மேக்னிஃபிகேஷன் தான் கணக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சப்ஜெக்டை உங்கள் லென்ஸ் மேக்னிஃபை பண்ணி கொடுக்குறது, அதாவது பெருசு பண்ணி காட்டுது அப்படின்னு அர்த்தம். இப்போ 1.1:1 மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 1:1 அப்படின்னாக்கா நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட், இப்போ நிக்கான் இந்த மூடி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த மூடி வந்து நான் சென்சர் மேலே வச்சேன்னா என்ன சைஸுக்கு இந்த சென்சருக்கு அதை மறைக்குமோ அந்த சைஸுக்கு ஃபோட்டோவில் இருக்கணும் அது. இது சாதாரண லென்ஸில் இப்படி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பெரிய மேக்னிஃபிகேஷன் கிடைக்கவே கிடைக்காது. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் 1:1 மேக்னிஃபிகேஷன் அப்படின்னாக்கா என்ன சைஸோ, ஒரிஜினல் சைஸ் என்னவோ அது அப்படியே சென்சரில் பிக்சல் டு பிக்சல் இருந்தது அப்படின்னாக்கா அதுதான் 1:1 மேக்னிஃபிகேஷன். ஓகே, கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கா, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபினா கிட்ட போய் இருக்கிற விஷயத்தை எடுக்கிறது தான், அவ்வளோதான் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா கேமரா, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு லென்ஸு, மேக்ரோ லென்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஆனால் மேக்ரோ லென்ஸு நல்ல லென்ஸ் அப்படின்னு, இப்போ நிக்கானில் வந்து 105 இருக்குது, 105mm F2.8 நல்ல மேக்ரோ லென்ஸ், அருமையான மேக்ரோ லென்ஸு. அந்த மேக்ரோ லென்ஸோட விலை கிட்டத்தட்ட 50,000 60,000 வரைக்கும் ஆகும், இல்லை கொஞ்சம் மேலேயே கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் ஒவ்வொரு கடையை பொறுத்திருக்கும், அது அது கடை கடையை கேட்டால் மட்டும்தான் தெரியும் நமக்கு. 50,000 வச்சுக்கோங்களேன், 50,000 நிச்சயமாகும் மேக்ரோ லென்ஸு. 50,000 இப்போ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிவர்ஸ் ரிங்கு. இது ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணணுன்னா, இந்த இது சாதாரண ஒரு வளையம்தான் அது. இந்த வளையத்தில் என்ன, ஒரு பக்கம் வந்து நம்ம கேமராவோட மவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த மவுண்ட் இருக்கும், ஒரு சைடு மவுண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கும், இன்னொரு சைடு சாதாரண ஸ்க்ரூ இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் லென்ஸை உல்டா பண்ணி போட்டு அப்படியே மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா, உல்டா பண்ணிட்டேன், திருப்பி மாட்டிட்டேன், இதோ பார்த்துக்கோங்க பின்பக்கம் இருக்கு. இது என்ன லென்ஸ்னா, இது 35mm 1.8 லென்ஸ். இது ஏன் இப்போ நான் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு 1.8னா நிறைய லைட் இருக்கும், கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் நல்ல ஷட்டர் ஸ்பீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் 1.8 லென்ஸ் மாட்டியிருக்கேன். நான் நைட்டு 12 ஆயிடுச்சு, நடுராத்திரி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிட் லென்ஸில் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரிங்கு வந்து ஒவ்வொரு லென்ஸுக்கும் மாறும், ஓகேவா. உங்கள் லென்ஸோட இந்த முன்னாடி இருக்கிற டயமீட்டர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா எல்லா லென்ஸிலும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க. இதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 52mm அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த லென்ஸும் 52mm தான் டயமீட்டர். அதனால் இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து, சாரி, இந்த ரிவர்ஸ் ரிங் வந்து எனக்கு கிட் லென்ஸுக்கும் யூஸ் ஆகும், இந்த 35mm 1.8 லென்ஸுக்கும் யூஸ் ஆகும். அப்பர்ச்சர் இதில் மாற்ற முடியாது, அப்பர்ச்சர் ரிங் கிடையாது, ஜி லென்ஸ் இது. இதே உங்கள் கிட்ட அந்த 50mm F1.8 டி லென்ஸ் இருந்ததுன்னு வச்சுப்போம், டி ஃபார் டென்மார்க், டி லென்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா அதில் அப்பர்ச்சருக்குன்னு தனியாக ஒரு ரிங் இருக்கும், ஓகே. அது இருந்ததுன்னா அது கடகடன் திருப்பி இந்த அப்பர்ச்சரில் செட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஜி லென்ஸில் அதை எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஒரு சின்னதாக ஒரு லீவர் மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படி இழுத்தீங்க அப்படின்னாக்கா அப்பர்ச்சர் பெருசாகும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப துல்லியமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப படார்னு இழுத்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். ரொம்ப மெதுவாக பொறுமையாக ஜாக்கிரதையாக நாசுக்காக அப்படி லைட்டாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னாக்கா பெருசாகும். சரி, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன, நல்லா கிட்ட போய் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வேணும். ஜுவல்லரின்னு வச்சுப்போமே, என் கிட்ட நகை நட்டுலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செயின் ஒன்று தான். இது வந்து இந்த எங்கள் அம்மா கொடுத்த செயின், இது என் ஒய்ஃப் கொடுத்த ஒரு சின்ன டாலர், ஓகே. இது கௌரவிக்கிற விதத்தில் இன்றைக்கி இதுவே சப்ஜெக்டாக எடுத்துக்கலாம், ஓகே. ரிவர்ஸ் ரிங் போட்டிருக்கேன், இது இப்போ நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இப்படியே பார்க்குறேன் அப்படின்னாக்கா லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்,
அப்பச்சர் ரொம்ப சுருங்கியிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்பச்சரை பெருசு பண்ணி விடலாம். இதை பிடிச்சி இழுத்து பெருசு பண்ணிட்டேன் அப்பச்சரை. ஆ, இப்போ நல்ல லைட் இருக்கு. ஆஹா, இது இழுத்தா கொஞ்சமாக அசைச்சாலே டெப்த் ஆஃப் ஃபீல்டு எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. ஃபோக்கஸ் டக்குன்னு விட்டு போயிடும். உங்களுக்கு அந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கான அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, எப்படியாவது உடனடியாக நான் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்தாகணும், ஆனால் என்கிட்ட 50,000 ரூபா பட்ஜெட் இல்லை அப்படின்னாக்கா, ரிவர்ஸ் ரிங் வாங்கி உங்கள் கிட்லென்ஸை தாராளமாக திருப்பி போடுங்க. பெரிய செலவு எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட அது 200 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் நான். யூஎஸ்ஏல நான் வாங்கும்போது இது வந்து $5 நம்ம வாங்கினேன். $4 நம்ம வாங்கினேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இது வாங்கி. கிட்டத்தட்ட 60 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் கூட கிட்டத்தட்ட 250 ரூபா 300 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும்னு நம்புகிறேன் நான். அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்கு மேலே அது வருத்தம் கிடையாது. சும்மா உங்களுக்கு இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படி ஆரம்பிச்சு விடுறதுக்கு இந்த ரிவர்ஸ் ரிங் ரொம்பவே கை கொடுக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆட்டோ ஃபோக்கஸ் கண்டிப்பாக கிடையாது இதில். ஏன்னா ஃபுல்லாக திருப்பி தான் வச்சுருக்கோம் லென்ஸையே. அப்பர்ச்சர் வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா கையை பிடிச்சி இழுக்கணும், சாரி விரலை பிடிச்சி இழுக்கணும், கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த இது இந்த லிவரை பிடிச்சி அப்படி இழுக்கணும். நீங்கள் இதை இழுத்தாக்கா அப்பர்ச்சர் ஓப்பன் ஆகும், அதை வச்சு தான் எடுக்க முடியும் உங்களால். மற்றபடி இது லென்ஸே திருப்பி மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லென்ஸ்லேருந்து கேமராக்கு எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. அதாவது இத்தனை அப்பர்ச்சர் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை எக்ஸ்போஷர் இவ்வளோ இருக்குது இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது. உங்கள் மீட்டர் வேலை செய்யாது. கேமரா மீட்டர் கண்டதையும் காமிச்சிக்கிட்டு இருக்கும், ஓவர் எக்ஸ்போஷருங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நம்ப முடியாது. நீங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்தாகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் இது. அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி லைட்டாக அப்படி ஆரம்பிச்சு வைக்கலாம். ரொம்ப கரெக்டாக, அதாவது உங்கள் சப்ஜெக்டை வந்து நீங்கள் செட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைபாடில் போட்டு, நல்ல சப்ஜெக்டை வந்து ஒரு ஒரு உறுதியான ஒரு இடத்துல வச்சு, கேமரா நல்ல உறுதியான ட்ரைபாடில் வச்சு அப்படி உங்கள் ஃபுல்லாக உங்கள் ஸ்டேஜை செட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிங்கு போட்டதுனால குவாலிட்டி கம்மியாகிடும்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன், அந்த ரிங்கு ஓட்டை ஓகேவா. உங்கள் லென்ஸ் எந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். லென்ஸோட குவாலிட்டி அப்படியே உங்கள் ஃபோட்டோவில் இருக்கும். ரிங்கு எந்த விதத்துலையும் அதை குவாலிட்டி கம்மி பண்ண போகிறது கிடையாது. ஸோ அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. கண்டிப்பாக 250 ரூபா விஷயத்தை கொண்டு போய் 50,000 ரூபா விஷயத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சும் நமக்கு. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இம்மீடியட்டாக நீங்கள் வந்து உடனடியாக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் நான் எதையாவது ஃபோட்டோ எடுக்கணுமே, இப்போ நான் எதையாவது வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த ரிங் வாங்கிக்கோங்க. நிஜமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய இன்னொரு மேக்ரோ டெக்னிக் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஓகே, பாய்.